ஆரம்பிச்சிடலாம் சார். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வாழ்க வளமுடன். குருவே துணை குருவே சார், வாழ்க வளமுடன். குருவே குருவின் கேக்குதாமா? கேக்குதா? கேக்குது சார், கேக்குது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை குருவின் திருவடி போற்றி, குருவின் திருவடி போற்றி, குருவின் பொற்கமல பாதங்களை தொட்டு வணங்கிக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் இரவு பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமைவார். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமைவார். ஆசான் அருட்தந்தை குருபிரான் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சூக்கமமாக நம்மோடு இணைந்து அவரே இன்றைய அமர்வை நடத்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, சான்றோர் குருமக்களே, வேதாத்திரிய அன்பர்களே, இன்றைய தினம் நம்முடைய இரவு மடியில் இரவு நேர சிந்தனை நிகழ்வில் நம்மோடு இணைந்திருப்பவர் முனைவர் பேராசிரியர் ராஜ்குமார் அவர்கள், அருப்புக்கோட்டை சென்னை. நமக்கு பல முறை வந்து சிந்தனை விருந்து கொடுத்திருக்கிறார்கள். ஒரு சின்ன வயதுல, குறைந்த வயதுல அற்புதமான ஒரு சிந்தனைகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய, ஒரு ஆழமான, அழுத்தமான, தெளிவான, தீர்க்கமான செய்திகளை சொல்லக்கூடிய ஒரு பேராசிரியர். இன்றைய நேற்றைய தினம் விட்ட தலைப்பு ஒரு கலகலப்பான தலைப்பு, ஒரு பரபரப்பான தலைப்பு. கோயில் வழிபாடுகளும் குண்டலினி யோக செயல்பாடுகளும், கோயில் வழிபாடுகளும் குண்டலினி யோக செயல்பாடுகளும் என்ற தலைப்புல தொடர்ந்து இன்றைய தினம் சிந்தனை அவரை விருதுநர் மண்டலத்தின் சார்பாக, அதே போல இன்றைய தினம் இணையத்தில் இணைந்துள்ள அனைத்து அன்புகளையும் விருதுநர் மண்டலம் சார்பாக வாழ்த்தி வணங்கி வரவேற்று நிகழ்வை தொடங்குமாறு ஐயா அவரை கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வணக்கம் ராஜ்குமார் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மெய்யன்பர்களே, நேற்று நாம கோவிலுக்கும் குண்டலினி யோகமும் இணைந்து நாம சிந்தித்தோம். கோவில்னா என்ன, குண்டலினா என்ன அப்படிங்கிறத பெயர விளக்கம் முதல் கொண்டு, நம்முடைய கோவில்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள், விஞ்ஞான ரீதியான அறிவியல் பூர்வமான அமைப்புகள் எல்லாவற்றையும் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று மேலும் சிந்திக்கவிருக்கிறோம். இது போக புராணங்கள் இதிகாசங்களிலே மகரிஷியுடைய தத்துவங்களெல்லாம் ஏற்கனவே எவ்வாறு சொல்லப்பட்டுள்ளது, அதை எப்படி மகரிஷி அவங்க எளிமைப்படுத்தி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விரிவாக பார்க்கவிருக்கிறோம். அடுத்து இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். கோவில்களில் பஞ்சேந்திரிய தவம், பஞ்சபூத நவகிரக தவம், ஒன்பது மைதவத்தில் ஏழு மையங்கள் இருப்பது, இது போன்றவற்றெல்லாம் நேற்று படத்தோடு பார்த்தோம். அதே போல் ஏழு மலைகளுக்கு மேலே கோவில்கள் இருப்பது, இப்போ திருப்பதி கோவில் ஏழு மலைக்கு மேலே இருக்கும். தமிழ்நாட்டில் கோவையில் வெள்ளியங்கிரி கோவில்னு இருக்குது, அந்த ஏழு மலைக்கு மேலே இறைவன் இருப்பார். துரியம் கடந்தால் துரியாதீதம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை தான், துரியத்தை கடந்து இறைவனை தரிசிக்க முடியும் அப்படிங்கிற மீனிங்கை சொல்கிறது தான் அந்த மாதிரி வடிவமைப்புகள். ஸோ இது போன்று பல வகையில் அவங்க குண்டலினி யோகத்தை தான் வலியுறுத்துறாங்க. இதில் இந்த பக்தி மார்க்கத்தில் நம்முடைய கலாச்சாரத்தில் இந்த பண்பாட்டில் எழுதப்பட்ட பாடல்கள் கூட, இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாம் இதை மறைமுகமாக வலியுறுத்துறாங்க. பாடல்களில் கூட நம்முடைய முன்னோர்கள் குண்டலினி தத்துவத்தை வலியுறுத்துறாங்க. அதற்கு உதாரணமாக ஔவையாருடைய விநாயகர் அகவல் அப்படிங்கிற ஒரு நூலை எடுத்துக்கொள்ளலாம். அந்த விநாயகர் அகவல் அப்படிங்கிற அந்த நூலில் விநாயகரை போற்றி எழுதியிருப்பாங்க. ஆனால் அதில் ஒரு இடத்துல குண்டலினி அத குண்டலி அதனில் கூடிய அசபை அப்படின்னு ஒரு வரி சேர்த்திருப்பாங்க. குண்டலினி அதனில்
அந்த குண்டலினின்னு சொல்றத அவர் ஒரு எழுத்து குறைச்சு சொல்லியிருப்பாங்க. குண்டலி குண்டலி அதனில் கூடிய அசபை அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்திருப்பாங்க. அந்த அசபை அப்படிங்கிறது அது மந்திரம் ரிலேட்டடான அது ஒரு வார்த்தை. ஸோ மந்திர சக்தி மூலமாக குண்டலினி சக்தியை ஆக்டிவேட் பண்றது அந்த காலத்துல மந்திரங்கள் மூலமாகவும் மூச்சு பயிற்சி மூலமாகவும் பல முறைகள் இருந்தது. அதை அந்த இடத்துல வலியுறுத்துறாங்க. அதே விநாயகர் அகவல்ல, விநாயகரை போற்றி வழிபடக்கூடிய அந்த அகவல்ல மூலாதாரத்தில் மூண்டெழு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அப்படின்னு எழுதியிருப்பாங்க. மூலாதாரத்தில் மூண்டெழு கணலை அப்படிங்கிறது நம்முடைய தீட்சை முறையை குறிக்குது. உயிர் மையம் பிசிக்கல் மெச்சூரிட்டி வந்த பிறகு இப்போ ஒரு 14 வயசுக்கு அப்புறம் கீழே வந்துடுது. இங்கே இருந்து கீழே தட்டி அதை எழுப்பிதான் மேலே தீட்சையை கொடுக்குறோம். இதை மூலாதாரத்தில் மூண்டெழு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே. கால் அப்படின்னா கால் கிடையாது, கால்னா காற்று. அதாவது மூச்சு பயிற்சி, மூச்சு பயிற்சியின் மூலமாகவும் அந்த காலத்துல குண்டலினி சக்தியை மேலே கொண்டு வந்தாங்க. இது மகரிஷி அவர்களே சொல்லியிருப்பாங்க, நமக்கு தெரியும். நம்ம தீட்சை எப்படி ஸ்பைனல் கார்டு வழியாக முதுகு தண்டு வழியாக பைபாஸ் பண்ணி கொடுத்துட்றோம் ஈஸியாக. ஆனால் அந்த காலத்தில் பின்பக்கம் இல்லாமல் முன்பக்கம் ஒவ்வொரு மையத்தை 2-2 வருஷம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இதில் நிறைய சிரமங்கள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க. அவங்களுடைய கடுமையான அந்த முறைகளில் ஒன்று மந்திர வழிபாட்டு முறை, இன்னொன்று இந்த மூச்சு பயிற்சி. இந்த ரெண்டையும் ஔவையார் அவர்கள் பக்தி மார்க்கத்தில் விநாயகராகவல்ல அந்த இடத்த சொல்றாங்க. குண்டலி அதனில் கூடிய அசபை அப்படின்றும், மூலாதாரத்தில் மூண்டெழுக்கானலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அப்படின்றாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு நம்முடைய குண்டலினி சக்தி ஒருவர் தீட்சை பெறணும், உயிர் சக்தியை கீழேருந்து மேலே கொண்டு வந்து, கீழேயே அது இருக்கக்கூடாது, மேலே கொண்டு வந்து விளக்கம் பெறணும், பிரம்மஞானம் பெறணும் அப்படிங்கிறத அந்த முயற்சியை எவ்வளவு தூரம் அவர்கள் வலியுறுத்துறாங்க, எவ்வளவு தூரம் அந்த காலத்திலேயே இதெல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்வதற்காக ஒரு உதாரணம். இப்படி நம்முடைய முன்னோர்கள் பாடல்கள்ல வலியுறுத்தினாங்க, கோவில்கள்லையும் வலியுறுத்தினாங்க, கோவில்கள்ல இருக்கக்கூடிய சில பொருட்கள் மூலமாக கூட அவர்கள் வலியுறுத்தினாங்க. அப்படி ஒரு பொருள் குண்டலினி சக்தியை நினைவூட்டுவதற்காகவே, அதை எழுப்பணும் அப்படிங்கிற முக்கியத்துவத்தை சொல்வதற்காகவே கொண்டு வந்ததான் ஒரு பொருள். அதுதான் இப்ப நீங்க படத்துல பாக்குறீங்க. பார்த்தோடனே நமக்கு தெரியும் குத்து விளக்கு அப்படிங்கிறது. இந்த குத்து விளக்குங்கிறது தீட்சை முறையை தான் குறிக்குது. இது நம்ம எல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும், பலரும் அதிகமா சிந்திச்சிருக்க மாட்டோம், புதிய அன்பர்களுக்கு தெரியாது. மகரிஷி அவர்கள் சொல்லியிருந்தத நமக்கு பலருக்கு ஓரளவு தெரியும். இந்த வார்த்தை குத்து விளக்கு அப்படிங்கிற வார்த்தையே மகரிஷி அவர்கள் சொல்லும் பொழுது குத்தி விளக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. குத்தி விளக்கு அப்படிங்கிற வார்த்தை தான் குத்து விளக்குன்னு மாறிச்சு. குத்துனா ஓங்கி குத்துறது அப்படிங்கிறது, கத்தியால குத்துறது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனா அப்படி இல்லை. குத்து அப்படிங்க குத்துறதுன்னா என்ன, அழுத்தம் கொடுக்குறோம் அப்படிதானே. சாதாரணமா ஒருத்தர் தொடர்றதுக்கும் நம்ம ஓங்கி ஃபோர்ஸோட கொடுத்தா அதுக்கு பேர் குத்து. அப்போ தீட்சை முறையில நம்ம மன்றத்துல எப்படி தீட்சை கொடுக்குறோம், அவருடைய மூலாதாரத்துல முதுகு தண்டு முடிகிற இடத்துல தொட்டு சுழற்றி லேசா ஒரு தட்டி அழுத்தம் கொடுக்குறோம். இப்படி அழுத்தம் கொடுப்பதுதான் குத்தி விளக்கு, அதாவது குத்தி விளக்குவது அப்படிங்கிற வார்த்தை அதுல இருந்து வந்துச்சு. ஸோ இந்த பொருளுடைய பேரையும் அவங்க தெளிவா டிசைன் பண்ணாங்க முன்னோர்கள், இதை கோவில வச்சாங்க. இந்த பொருளை பாருங்க, குத்து விளக்கு எப்படி இருக்குன்ட்டு. இது மனிதனுடைய உடம்பு. அந்த குத்து விளக்கு உயரமா இருக்கா, கீழே அடிபாகம் தட்டையா இருக்கு, மேல இதழ்களோட இருக்கு. இதுதான் மனித உடல். அடியில இருக்கிற தட்டையான பகுதி தான் நம்முடைய மூலாதாரம். நடுவுல ஸ்பைனல் கார்டு தான் இந்த உயரமான பகுதி, ஹைட்டா இருக்கு இல்லையா, இதுதான் நம்முடைய முதுகு தண்டு. மேலே எத்தனை இதழ்கள் பாருங்க, இந்த குத்து விளக்குல 5 இருக்கும். பெரும்பாலும் கரெக்டாக 5 தான் வச்சிருப்பாங்க, இல்லைன்னா 1 வச்சிருப்பாங்க. அதுக்கு கம்மியாலாம் அதிகமாக பார்க்க முடியாது. இந்த 5 எதை குறிக்குது அப்படின்னா, நமக்கு சொல்லாமலே தெரியும், நம்முடைய தலையில உடலில இருக்கக்கூடிய பஞ்ச இந்திரியங்களை குறிக்குது. நம்முடைய தொடு உணர்வு, சுவை உணர்வு, வாசனை உணர்வு, கண், காது, இதுதான் டச்சு, டேஸ்ட்டு, ஸ்மெல்லு, லைட்டு, சவுண்டு. அப்போ குத்து விளக்குல நாம விளக்கேத்துவது எதை குறிக்குதுன்னா, ஒரு மனிதனுடைய குண்டலினி சக்தியானது மூலாதாரத்திலேயே இருக்கக்கூடாது. மூலாதாரத்திலேயே இருந்திருந்தா அது புலன் வழியில தான் போயிட்டு இருக்கும். அதை முதுகு தண்டு வழியாக மேலேற்றி அவன் உயிர் உணர்வு பெறும் பொழுது அவனுக்கு இந்த 5 இதழ்களுக்கு மகரிஷி 2 விளக்கம் சொல்றாங்க. அந்த அவனுக்கு உயிர் உணர்வு பெறும் பொழுது மேலே வரும் பொழுது அவனுக்கு பஞ்ச பூதங்களை பற்றிய அறிவும் விளக்கமாகிவிடும். அவனுடைய பஞ்ச புலன்கள்,
அதாவது பஞ்ச இந்திரியங்களும் அவனுடைய கட்டுப்பாட்டிற்கு வந்துவிடும் அப்படிங்கிற குறிப்பதற்காகத்தான் இந்த அஞ்சு இதழ்கள். இத திருமூலருடைய திருமந்திரம் பாடல்ல நம்ம படிச்சிருப்போம், கள்ள புலனைந்தும் காலா மணிவிளக்கே. கள்ள புலனைந்தும் காலா மணிவிளக்கே, நம்முடைய புலன்கள் எல்லாம் எப்படி சொல்றாரு, கள்ள புலன்கள் அப்படிங்கிற இந்த கள்ள புலன்கள் அப்படிங்கிறத எவ்வளவு ஒரு சைக்காலஜிக்கலி ஆழ்ந்து அவர் அந்த வார்த்தை எழுதியிருக்கிறாரு திருமூலர். அந்த கள்ள புலன்களை காலா மணிவிளக்காக எப்படி மாற்றுவது அப்படின்னா, தீட்சை பெற்று உயிர் சக்தியை மேல கொண்டு வந்து அவன் உணர்ந்தா மட்டும்தான் காலா மணி விளக்காக மாற்ற முடியும். இப்படி திருமூலர் பாடல்ல வலியுறுத்தினத ஒரு பயிற்சியாகவே கோவில்கள்ல எப்படி வலியுறுத்துறாங்க இந்த குத்து விளக்கு காமிச்சு, இதைத்தான் நாம வீடுகள்லயும் கோவில்களையும் விளக்கு ஏத்துறோம். இது ஒரு உணர்த்தல். இன்னொரு என்னன்னா, இந்த விளக்கு ஏத்துவதுல என்ன ஒரு நன்மை அப்படின்னா, நம்முடைய மன்றத்துல நம்ம தீப பயிற்சி செய்யறோம், கண்ணாடி பயிற்சி எல்லாம் தெரியும். இந்த தீப பயிற்சியில அந்த விளக்குக்கு நம்ம பசு நெய் அல்லது விளக்கு எண்ணெய், அதோட பேரையே பாருங்க, விளக்கு எண்ணெய்னா விளக்கு எண்ணெய், விளக்குக்கு பயன்படுத்த வேண்டிய ஒரே ஒரு எண்ணெய் இதுதான். ஏன்னா இந்த விளக்கெண்ணெய்னு சொல்லக்கூடிய இந்த கேஸ்டர் ஆயில், இதுல இருந்து வரக்கூடிய வைப்ரேஷன் தான் ரொம்ப ரொம்ப ஒரு சாத்வீகமான வைப்ரேஷன். இதுக்கு நிகரானதாக பசுவுடைய எண்ணெயும் சொல்லலாம். முக்கியமா வலியுறுத்துவது கேஸ்டர் ஆயில்ங்கிற விளக்கெண்ணெய் தான். அப்போ அதுல இருந்து வரக்கூடிய வைப்ரேஷன் ஆனது சாத்வீகமாக இருப்பதனால வீட்டுல எதுக்கு விளக்கேத்தணும், வீட்டுல விளக்கேத்தணுங்கிற ஒரு கல்ச்சர் கொண்டு வந்தாங்கன்னா, வீட்டுல எப்பொழுதுமே சண்டை சச்சரவுகள் இது மாதிரி பலவிதமான மனிதர்கள் வீட்டுக்கு வருவாங்க போவாங்க, விருந்தாளிகள் வருவாங்க. அப்போ வீட்டில் இருக்கிற அந்த அலை இயக்கம் அந்த வேவ் லென்த், அந்த வைப்ரேஷன் கெட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறக்காகத்தான் வீட்டிலையும் விளக்கேற்றுறத அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ விளக்கேற்றுவதனால விளக்குன்னு ஒன்று காமிச்சு நீ உன்னுடைய உயிர் சக்தி மேலே கொண்டு வந்தாங்க. விளக்கேற்றுவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வீட்டுக்கு கிடைக்கக்கூடிய பலன், வீட்டில் இருக்கக்கூடிய அலை இயக்கம் தூய்மையடையுது. இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஸோ மொத்தத்தில் குண்டலினி சக்தியை தான் முன்னிறுத்துவதற்காக தான் அவங்க முதல் முதலில் இத வலியுறுத்தினாங்க. சரி, இப்ப அடுத்து ஒன்னா பார்க்கலாம். இது போக ஒவ்வொரு விஷயங்கள், உதாரணமாக விபூதி பூசுறோம் அல்லது வைணவராக இருந்தா அவங்க நாமம் பூசுவாங்க. இந்த நாமம் பூசுவதை பத்தி நேரத்தே சொன்னோம், நாமம்ங்கிறது பாத்தீங்கன்னா நடுவுல சிவப்பு கோடு இருக்கும், ரெண்டு பக்கம் வெள்ளக்கோடு இருக்கும். இந்த வெள்ளக்கோடுங்கிறது நம்முடைய நெத்தியில போகக்கூடிய, நெத்திலிருந்து தலைக்கு போகக்கூடிய முக்கியமான நரம்புகள் அல்லது இரத்த குழாய்கள். இந்திய நாடு ஒரு வெப்ப நாடு. ஸோ வெப்பத்திலிருந்து இவற்றை பாதுகாக்கும், இவைகள் பாதிக்கப்பட்டா மனிதனுக்கு பலவிதமான பிசியாலஜிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கல் அஃபெக்ட்ஸ் ஏற்படும், அவனுக்கு உடல் ரீதியான மற்றும் உளவியல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படும். ஸோ அதை பாதுகாப்பதற்காக வெள்ளக்கலர் கோடு போட்டாங்க. ஏன்னா அது வெப்பத்தை பிரதிபலிச்சிடும். சிவப்பு கோடுங்கிறது குண்டலினி சக்தியை ஆகினையிலிருந்து துரியத்துக்கு போகும். குத்து விளக்க காமிச்சு முன்னோர்கள் என்ன சொல்றாங்க, நீ இந்த மூலாதாரத்திலிருந்து உன்னுடைய உயிர் சக்தியை ஆகினிக்கு கொண்டு போனாங்க. ஆனா நாமம் போடுறதன் மூலமாக அவங்க சொன்னது, இந்த அதாவது ஆகினையிலிருந்து துரியத்துக்கு போ, அதாவது ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போற மாதிரி இப்படி வச்சுக்கலாம். இப்படி அதை வலியுறுத்துறாங்க, இப்படி ஒவ்வொன்றா வலியுறுத்துறாங்க. இப்ப இதுல சிவனை வழிபடக்கூடிய சைவர்களாக இருந்து அவங்க உபதி பூசுறாங்க. அப்புறம் வைணவர்கள் அந்த நாமத்தை சொன்னோம். இந்த விபூதி பூசுவது, விபூதிங்கிற எதால செய்யப்பட்டது, அது ஒரு சாம்பல். ஓகே, இந்த நாமம்ங்கிறது மண்ணால் செய்யப்படுது, ஒரு அந்த நாம கட்டின்னு சொல்றோம், அது மண் தத்துவம், இது சாம்பல் தத்துவம். இதுல ஒரு உளவியல் ரீதியான ஒரு அமைப்பை நம்முடைய முன்னோர்கள் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒருத்தன் தினமும் விபூதி பூசும் பொழுது, தினமும் சந்தன அந்த நாமம் பூசும் போது, அந்த மண் எடுத்து பூசும் பொழுது அவனுடைய மனதில் அவன் சிந்திப்பான். அவன் சிந்திப்பது என்ன அப்படின்னா, தினமும் மண்ணை பூசும் பொழுது, சாம்பல் பூசும் பொழுது நாமும் ஒரு நாள் இறக்கத்தான் போகிறோம், நம்முடைய வாழ்க்கை நிலையானது கிடையாது. அப்போ இந்த நிலையற்ற வாழ்க்கையில என்றோ ஒரு நாள் இறக்கவிருக்கிறோம். அப்படி இறந்தா நம்முடைய உடம்ப ஒண்ணு புதைப்பார்கள், இல்லாவிட்டால் எரிப்பார்கள். புதைத்தால் மண்ணாக போகும், எரித்தால் சாம்பலாக போகும். அப்ப அதை வாழும் பொழுதே, தினமும் மண்ணை பூசும் பொழுதே, என்றோ ஒரு நாள் நான் மண்ணாகத்தான் போக போறேன், என்றோ ஒரு நாள் நான் சாம்பலாக மாறப்போகிறேன், அதை வாழும் காலத்திலே உணரும் பொழுது யாருக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் அப்படின்னு அந்த கருத்து ஒருவருடைய மனதுல உணர்வாக பெறும்.
மகரிஷி அவங்க நமக்கு இரண்டு ஒழுக்க பண்பாடை எப்படி கொடுத்துருக்குறாங்க? நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். இப்ப இங்க ஒரு கேள்வி, மகரிஷி நேரடியாக கொடுக்கலாம், நான் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லலாம்ல. இடையில இந்த வார்த்தை ஏன் சேர்க்கிறாரு? நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் என்னைக்காச்சும் நம்ம யோசிச்சிருக்கணுமா? ஏன் எனது வாழ்நாள்ங்கிற சேர்க்கணும்? ஏன்னா சேர்க்கலன்னா நமக்கு தெரியாதா? தெரியும், ஆனா உணர மாட்டோம். நம்ம உணர்வதற்காக மகரிஷி அதை கொடுத்துருக்குறாங்க. நான் எனது வாழ்நாளில் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப என்னுடைய வாழ்நாள் சிறுசு, ரொம்ப கம்மி தான். நான் பிறந்தேன், வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், எனக்கு முன்னாடி பல பேர் இறந்தாங்க, இன்றைக்கு இறந்துகிட்டு இருக்கிறாங்க, நானும் ஒரு நாள் இறக்க போகிறேன். அப்போ இந்த வாழ்வு ஒரு குறுகிய அற்பமான கால வாழ்வு தான் இது. அப்போ இதை உணரும் பொழுது நம்ம இருக்கிறதே கொஞ்ச காலம்தான்ப்பா, எதுக்குப்பா யாருக்கு கஷ்டம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அகத்தாய்வுக்கு நம்ம வந்துடுவோம். இதைத்தான் மகரிஷி அவர்கள் எனது வாழ்நாளுங்கிற வார்த்தை மூலமாக கொடுத்தாங்க. அவர்கள் இந்த விபூதி அப்புறம் நாமம்ங்கிற இந்த கான்செப்ட் மூலமாக மறைமுகமாக நம்மளையே உணர வைத்தார்கள். இதுதான், இது தெரியாம இப்போ ஒரு படத்துல கூட, வடிவேலு படத்துல கூட வரும், அவர் நெத்தியில பத்து போடச்சோன்னா உண்மையாவே பத்துன்னு ஒரு டிஜிட்டை எழுதிருவாரு. அது ஒரு காமெடியில பார்த்துருப்போம். இப்போ பத்து போட்டதுக்கே நீங்க வருத்தப்படுறீங்களே, அங்க பாருங்க ஒருத்தர் நெத்தியில இப்ப 111 போட்டிருக்கிறாருன்னு சொல்லி நாமத்தை கிண்டல் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் அந்த மாதிரி முன்னோர்களுடைய, ஆனா முன்னோர்களுடைய அறிவு ஒரு பேரறிவோட தான் அவங்க அப்படி கொடுத்துருக்குறாங்க. நம்முடைய அறியாமையினால அப்படி கமெண்ட் பண்றாங்க. நாமத்தில் அந்த வெள்ளை கலரை பார்க்கும் பொழுது அவங்க நம்முடைய உடல் நலத்தை பாதுகாப்பதற்காக முன்னோர்கள் காட்டிய அறிவு அது, வழிமுறை அது. சிவப்பு கோடு பார்க்கும் பொழுது குண்டலினி சக்தி அப்படிங்கிறது நம்ம ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும். சரி, அடுத்து இந்த சுத்தவெளியுடைய தத்துவம், இறைவனுடைய இறைவனுடைய தரம் திறம் இவற்றை பற்றி கோவில்களில் அல்லது நம்முடைய புராணங்களில் எங்கேயாச்சும் சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னா, நம்முடைய புராணங்களும் இதிகாசங்களும் எல்லாமே மகரிஷி சொல்லக்கூடிய பற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், இந்த நாலு சொல்லுவார் இல்லையா, பற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவழியே தெய்வம். இந்த நான்கு வளங்களையும் நம்முடைய உணர்வதற்காகவே இதிகாசங்களையும் புராணங்களையும் அவர்கள் இயற்றினாங்க. அதுல ஒவ்வொன்றா நிறைய சொல்ல முடியும். ஊர்களுக்கு பேரு கூட அப்படிதான் வச்சாங்க. நம்முடைய விருதுநகர் மாவட்டத்தில் ஏற்கனவே ஸ்ரீவில்லிபுத்தூருடைய பெருமையை முன்னாடி சொன்னோம், தசாவதாரத்தில் பெரியாழ்வர் பற்றி சொன்னோம். நம்முடைய மாவட்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் வற்றாயிருப்புன்னு சொல்கிறோம். அந்த வார்த்தை எப்படி வந்தது? வற்றிராத இருப்பு, வற்றாயிருப்புன்னு மகரிஷி சொன்ன அந்த கவி சுத்தவெளியினுடைய இறைவனுடைய தரமும் திறமும் தான் அந்த வார்த்தையே காமிக்குது. ஏதோ ஒரு சித்தர், அங்கே சதுரகிரி மலை இருக்குது தெரியும், அப்போ ஏதோ ஒரு சித்தருடைய அருளால் என்றோ ஒரு நாள் ஆரம்ப காலத்தில் அவர் அந்த ஊருக்கு பெயரை வச்சிருப்பாரு வற்றாயிருப்பு என்று. அவர் வைத்த பெயர் என்ன? வற்றிரா இருப்பு, அதாவது என்றும் வற்றாத இருப்பு உள்ளவன் இறைவன் அப்படிங்கிறதாம். அந்த வார்த்தையை இன்னைக்கு மறுவி நாம வத்ராப்பு அப்படின்னு சுருக்கமா பஸ்ல எல்லாம் வத்ராப்புன்னு நாலு எழுத்து தான் எழுதுவாங்க. வற்றிராத இருப்பு அல்லது வற்றா இருப்பு அப்படிங்கிறதாம். சரி, இதை எங்க வலியுறுத்துறாங்க நம்முடைய கதைகள்லையோ சம்பவங்களையோ அப்படின்னா, ஒன்னன்னா இப்ப பார்க்கலாம். இப்ப நம்ம எல்லாம் சாம்பல் பூசுறோம், அதே இது சிவபெருமானும் சாம்பல்ல சாம்பலை பூசியிருப்பாருன்னு சொல்றோம். சிவபெருமானே என்னன்னு சொல்றான், அவரு சுடுகாட்டுல தான் இருப்பாரு, சுடலை பொடி பூசி இருப்பாரு, காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் அப்படின்னு இந்த வியாபாரத்துல எல்லாம் எழுதியிருப்பாங்க. அப்போ இறைவனே சுடலை பொடி பூசி இருப்பாரு. சுடலை பொடிங்கிறது அந்த இடத்துல சாம்பல் பொடி. அது ஏன் இறைவன் சாம்பல் பூசுறாரு? நம்ம சாம்பல் பூசுறோம்னா நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் செத்துருவோம். நாம செத்த அப்ப நம்முடைய குறுகிய வாழ்நாளுக்காக நமக்கு ஒரு அகத்தாய்வு கொடுக்குறாங்க. சரி, இறைவன் எதுக்கு சாம்பல் பூசுறாரு? அவர் ஏன் சுடலை பொடி பூசணும் அப்படின்னா, இந்த இடத்துல தான் சாம்பலுடைய தத்துவமும் இறைவனுடைய தத்துவமும் ஒன்று, சுத்தவெளியுடைய தத்துவமும் ஒன்று. இது இந்த விளக்கம் பகவத்கீதைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த விளக்கம் என்னன்னா, நாம எந்த ஒரு பொருளை எரிச்சாலும் அது என்னவா முடியும்? சாம்பலா முடியும் இல்லையா? எந்த ஒரு பொருளை எரித்தாலும் சாம்பலாகத்தான் முடியும். ஆனா அந்த சாம்பலை நீங்க எத்தனை தடவை எரிச்சாலும் அது எதுவாகவாது தன்மாற்றம் அடையுமா? எதுவாக மாறாது. நம்ம எத்தனை முறை எரிச்சாலும் சாம்பல் சாம்பலாகவே தான் இருக்கும். அப்போ எல்லா பொருளுடைய கிளைமேக்ஸ் சாம்பல். ஆனா இந்த சாம்பலுக்குன்னு எந்த ஒரு கிளைமேக்ஸும் கிடையாது, இந்த சாம்பல் தான் ஃபைனல். அது மாதிரி
நாம எல்லாரும் பஞ்சபூதங்கள் ஓரறிவு தாவரத்திலிருந்து ஆறறிவு மனிதன் வரைக்கும் இந்த சூரியன் சந்திரன் இந்த சூரிய குடும்பம் நம்முடைய சொந்தக்காரங்க நம்முடைய பிள்ளைங்க அப்பா அம்மா எல்லாருக்கும் முடிவு ஒரு நாளைக்கு இருக்கு. இது என்ன, நம்ம எல்லாரும் சுத்த வழியில முடிவோம். ஆனா அந்த சுத்த வழிக்கு நீ ஏதாச்சும் ஒரு கிளைமேக்ஸ் இருக்கா? கிடையாது இல்லையா. அப்ப உயிருள்ள பொருட்களும் உயிரற்ற பொருட்களும் பஞ்சபூதங்கள் அனைத்துமே விண்ணின் கூட்டு தான். விண்ணின் கூட்டு விண் கரைந்தால் காந்தமாகி விண் கரைய என்னாகும், அது மறுபடியும் சுத்த வழியாகவே மாறிவிடும். அப்போ உயிருள்ள பொருள்னாலும் சரி உயிர் இல்லைனாலும் சரி எல்லா பொருட்களுக்கும் கிளைமேக்ஸ் அதோடைய ஃபைனல் ஸ்டேஜ் என்னன்னா இந்த சுத்தவெளி தான். ஆனா அந்த சுத்தவெளிக்குன்னு எந்த ஒரு ஃபர்தர் டெஸ்டினேஷன் கிடையாது. அது மாதிரி அதை அதை வலியுறுத்துவதற்காக தான் இறைவன் சுடலை பொடி பூசியவன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாங்க. ஸோ சாம்பல் தத்துவம் இறைவன் ஏன் பூசி இருக்கிறாங்கிறத முன்னோர்கள் இப்படி வலியுறுத்துறாங்க. அடுத்து இது என்னுடைய தத்துவம். இன்னொன்று நம்முடைய புராணங்கள்ல இந்த தேவாரம் திருவாசக இதெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த தேவாரம் திருவாசகம் எழுதிய திருவாசகத்தை எழுதியவர் மாணிக்க வாசகர். இவர் ஒரு மகரிஷி போலவே பிரபஞ்ச தன்மாற்றத்தையும் உயிரின தன்மாற்றத்தையும் உணர்ந்த ஒரு மிகப்பெரிய மகான். அவர் வாழ்ந்த காலம் குறித்து பல வராக சொல்றாங்க, 3ஆம் நூற்றாண்டுங்கிறாங்க, 5ஆம் நூற்றாண்டுங்கிறாங்க. எப்படியோ ஒரு சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் இவர். மகரிஷி சொல்லக்கூடிய பிரபஞ்ச தன்மாற்றத்தை, இந்த பிரபஞ்ச தன்மாற்றத்தை எவ்வளவு அழகா வலியுறுத்துறாங்க தெரியுமா? ஒரு பாடல்ல திருவாசகத்துல சொல்றாரு மாணிக்க வாசகர், பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி. நீரிடை பார்னா உலகம் மண்ணு, பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி. நீர்ல நாலா இருக்கிற நீ அப்படிங்கிறாரு. தீ இடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி, தீயில நீ மூன்றாக இருக்கிற. வழி இடை இரண்டாய் விளைந்தாய் போற்றி. வழினா காற்று, வளிமண்டலம் காற்று மண்டலம். இந்த அடுத்து வெளி இடை ஒன்றாய் மகிழ்ந்தாய் போற்றின்னு எழுதியிருப்பாரு. மண்ணுல நாலு, தண்ணில மண்ணுல அஞ்சு, தண்ணில நாலு, நெருப்புல மூணா இருக்கிற, காத்துல ரெண்டா இருக்கிற, அப்புறம் சுத்த வெளியில ஒரே ஒரு வின் துகள் சேர்ந்தா அதுதான் வின் உயிர் ஆகாசம் இப்படின்னு சொல்றாரு. இதைத்தான் மகரிஷி அவர்கள் பிரபஞ்ச பரிணாமத்துல என்ன சொல்றாங்க, 95% சுத்த வெளி இருந்தா பிளஸ் 5% வின் துகள்கள் சேர்ந்தா அதுதான் மண்ணு, 96% சுத்த வெளியும் 4% வின் துகள் இருந்தா அதுதான் தண்ணி. இதைத்தான் அவர் சொல்றாரு. அஞ்சு பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி, நீரிடை நான்காயின்னு வரிசையை சொல்வார். கடைசியில 99% சுத்த வெளியும் 1% விண்ணும் இருந்தா அதுதான் வின் அப்படிங்கிற உயிராற்றல். அப்ப இன்று மகரிஷி சொன்னதை சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு பிரபஞ்ச பரிணாமத்தை உணர்ந்து அவர் எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கிறார் பாருங்க. அடுத்து இவர் பிரபஞ்ச தன்மாற்றத்தை மட்டும்தான் திருவாசகத்துல சொன்னாரா, இது மட்டும்தான் இந்த சமயத்துல இருக்கான்னா இல்ல, உயிரின தன்மாற்றமும் இருக்கு. அத மகரிஷி என்ன சொல்றாங்க, பஞ்சபூதங்கள் சேர்ந்த கலவையில ஓரறிவு தாவரங்கள் விதையே இல்லாம உற்பத்தி ஆகுது. அதுலேருந்து 2 அறிவு புழு, 3 அறிவு எறும்பு கரையான் இதெல்லாம் வருது, 4 அறிவு பாம்பு நண்டு வள்ளி இதெல்லாம் 4 அறிவு, 5 அறிவு குரங்கு இதெல்லாம் வந்துருச்சு, 6 அறிவு மனுஷன் வந்துட்டோம். இன்னைக்கு நாம மனுஷனாக வந்து சுமார் ஒரு 10 கோடி வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். மனுஷன் குரங்குலேருந்து நான் தசாவதாரத்துலேயே நம்ம இதை பார்த்தோம். நரசிம்மருங்க தான் நம்முடைய எல்லாருடைய தந்தை, அவருடைய அப்பா யாலி, அம்மா குரங்கு. ஸோ அப்போ அதெல்லாம் விலங்குகள் தான் எல்லாமே, நரசிம்மருடைய பிள்ளைகள் தான் நாம. இப்போ நரசிம்மருடைய பிள்ளைகளாக பிறந்து இப்போ நம்ம ஒரு 10 கோடி வருஷம் ஆச்சு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி மனிதனுக்கு 6 அறிவுக்கு 10 கோடினா, 5 அறிவுக்கு 10 கோடி, 4 அறிவுக்கு 10 கோடி இப்படியே கொண்டு போங்க, 5 அறிவுகளுக்கு 50 கோடி வருஷம் வாழ்ந்திருப்போம். மனுஷனாக வந்து 10 கோடி வருஷம் தான் ஆகுது, ஆனால் நம்ம தாவரத்திலிருந்து விலங்காக வாழ்ந்து 50 கோடி வருஷம் வாழ்ந்திருக்கோம். இதன் காரணமாகத்தான் என்னதான் நாம மன்றத்துக்கு வந்து தவம் செஞ்சாலும் பயிற்சிகளெல்லாம் செய்தாலும் குருவை கெட்டியாக பிடித்தாலும் நம்மளை மீறி அல்லது கோபம் கொள்வதோ இல்லை நான்வெஜ் கறி சாப்பிட்றதோ இப்படி பல பழக்கங்கள் பலருக்கும் விட முடியாமல் இருப்பதற்கு காரணம் விலங்குகளாகவே வாழ்ந்துருக்குறோம். அந்த மரபு வள பதிவுடைய டாமினேஷன் தான் அது, அதன் காரணமாக தான் இருக்கு. அப்போது இந்த உயிரின தன்மாற்றத்தை அந்த மாணிக்க வாசகருங்கிற அந்த மகரிஷி எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான், புல்லாகி பூடாகி பல்விருகமாகி பேயாகி அப்படின்னு வரிசையை சொல்லி கடைசியில்
எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன், எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு இன்று வீடுற்றேன் அப்படின்னு எழுதியிருப்பாரு. இதுல எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன்கிற வார்த்தை திருவாசகத்துல இருப்பதற்கு காரணம், உயிரின பரிணாமத்தை அவர் ஓரறிவிலிருந்து ஆறறிவு வரைக்கு தெளிவாக உணர்ந்து பெற்றுக்கொண்டார். தன்னுடைய அறிவு இறைவனுடைய உணர்த்தி அவர் பெற்றார். அதைத்தான் நமக்கு வலியுறுத்துறாரு அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்து இந்த திருவாசகர் திருவாசகத்தை எழுதிய மாணிக்க வாசகர் ஒரு பெரிய மகான். இவருடைய வாழ்க்கையிலேயே இறைவனுடைய வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம்ங்கிற அந்த வளம் நான்கையும் உணர்த்தக்கூடிய சம்பவங்கள் நடந்தது. அந்த சம்பவத்தை ஒரு சம்பவத்தை நம்ம இப்ப பார்க்கலாம். இது புராணத்துல இருக்கிறோட எடுத்துக்காட்டாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாணிக்க வாசகர் என்ன பண்ணுவாரு, மதுரையில இருந்து குதிரைகள் வாங்க சொல்லி மன்னன் அனுப்பி வைப்பாரு. மந்திரியாக இவர் இருந்தவர். அந்த பணத்துல பூரா கோவில் கட்டிடுவாரு. புதுக்கோட்டை மாவட்டத்துல ஆவுடையார் கோவில் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு பேர் தான் திருப்பெருந்துறை அப்படின்னு. அந்த ஊருக்கு ரெண்டு பேரு, திருப்பெருந்துறை திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அங்க குருவால தீட்சை பெறப்பட்டு அங்கேயே அவர் இருந்து கோவில் கட்டி அந்த சம்பவம்லாம் நமக்கு தெரியும். அங்க குறித்த நாள்ல மதுரைக்கு குதிரைகள் வந்து சேரணும் அப்படின்னு மன்னன் சொல்லி அனுப்புவாரு. ஏன்னா இவர் கோவில் கட்டிட்டாருன்னு தெரியும். அப்போ இவர் தன்னிலை உணர்ந்த மகானுக்காக, அந்த மகனை பாதுகாப்பதற்காக இறையாற்றலும் குருவாற்றலும் என்ன பண்ணுதுன்னு பாருங்க. அந்த ஆவுடையார் கோவில் சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய காட்டுல இருக்கக்கூடிய நரிகளை எல்லாம் எடுத்து பரிகளாக மாற்றி, பரினா குதிரை, குதிரைகளாக மாற்றி இறைவன் என்ன பண்ணுவாரு, மதுரைக்கு அனுப்பி வைப்பாரு. இங்கதான் ஒரு கேள்வி, நரிய ஏன் குதிரையா மாத்தணும்? எவ்வளவோ அனிமல்ஸ் இருக்கு, ஊருக்குள்ளேயே ஆடு மாடெல்லாம் இருக்கு, ஏன் நரிய செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா, இங்க ஒரு மிகப்பெரிய இறைவனுடைய அந்த பேர் ஆற்றலை உணர்த்தக்கூடிய ஒரு செலக்ஷன் தான் இந்த நரி புராணத்துல வர்றது. இந்த நரிக்குடைய நேச்சர் என்னன்னா, நீங்க சர்க்கஸ்ல எல்லா சர்க்கஸ்லயும் நம்ம புலி, சிங்கம், யானை எல்லாத்தையும் பார்த்துருப்போம், டால்பின் எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க. எல்லா மிருகங்களையும் பழக்க முடியும், ட்ரெயின் பண்ண முடியும். ஆனா நரியை மட்டும் ட்ரெயின் பண்ணவே முடியாது. எந்த சர்க்கஸ்லயாச்சும் நம்ம நரியை பார்த்துருக்கிறோமா? அது இத்தனைக்கும் நாய் ஃபேமிலி தான், ஆனா அது ரொம்ப புத்திசாலி, ரொம்ப ரொம்ப பிரில்லியன்ட். காட்டுல கூண்டு வச்சு எத்தனையோ மிருகங்களை பிடிப்பாங்க. கூண்டு ஆடு வச்சு இல்லை கறி வச்சு எல்லாம் எவ்வளவோ அனிமல்ஸை பிடிப்பாங்க. ஆனா என்னைக்காச்சும் காட்டுல இருக்கிற கூண்டுல நரி மாட்டி நம்ம பார்த்துருக்கிறோமா? சர்க்கஸ்ல நரியை நம்ம பார்த்துருக்கிறோமா? பார்க்க முடியாது. அது மனிதன்கிட்ட சிக்கவும் சிக்காது, சிக்கினாலும் அது ட்ரெயின் ஆகாது. அதோடைய ஜீன்ஸ்ல அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கு. இன்னும் அதை எவ்வளவா ட்ரெயின் பண்ணாலும் முடியாது. அப்போ மனிதனால் மாற்ற முடியாத ஒரே ஒரு விலங்கு இந்த உலகத்துல இருக்கு அப்படின்னா அது நரி தான். அப்போ இறைவனுடைய பேராற்றலை வெளிப்படுத்துவ, அவருடைய வளத்துல பேராற்றலை பேரறிவை வெளிப்படுத்துவதற்காக நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்றாங்க, இது உண்மையாவே நடந்த சம்பவமா தான் கருதப்படுகிறது. ஏன்னா மாணிக்க வாசகங்க ஒருத்தர் வாழ்ந்தாரு. ஸோ அவருடைய குருவர்களாலும் திருவர்களாலும் இந்த சம்பவம் நடந்திருக்கணும் உறுதியாக. அப்போ காட்டில் இருக்கிற நரிகளை செலக்ட் பண்ணி மாற்றும் பொழுது உன்னால மாற்ற முடியாத அதை என்னால மாற்ற முடியும் அப்படின்னு சுத்தவெளியுடைய இறைவனுடைய பேராற்றல் குறிப்பது இது. அப்போ மனிதனால முடியாத காரியத்தை தெய்வத்தால சாதிக்க முடியும், மனுஷனால நரிய மாற்ற முடியாது, ஆனா இறைவனால முடியும் அப்படிங்கிறது தான் இது அதோடைய உதாரணம். இது இன்னொரு உதாரணம் நம்முடைய புராணங்கள்ல வரும். புராணத்துல இது ஒரு கதை தான், மாணிக்க வாசகரை பொறுத்த வரைக்கும் அது உண்மையாவே நடந்த சம்பவம். புராணத்துல வரக்கூடிய ஒரு கதை என்னன்னா, இறைவனை சிவபெருமனை கொள்வதற்காக சில முனிவர்கள் ஆணவம் கொண்டு ஒரு யானையை ஏவுவார்கள். அந்த யானையை சிவபெருமன் என்ன பண்ணுவாரு, கொன்று அந்த யானையுடைய தோலை உரிச்சி அவர் போர்த்தி கொண்டு நடனம் ஆடுவார். இப்போ ஒரு கேள்வி, அவர் யானை கொன்னாரு, அப்புறம் நடனம் ஆடிட்டு விட வேண்டியதானே, ஏன் தோலை உரிச்சி அதை போர்த்தி கொண்டு அவர் ஆடுறாரு அப்படின்னா, ஏன் உரிக்க தோலை உரிக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த விஷயத்தை நம்ம யாருமே சிந்திச்சிருக்க மாட்டோம். நீ யானையுடைய தோலை உரிக்க முடியாது. எப்படி நரியை நம்ம ட்ரெயின் பண்ண முடியாதோ, அது நம்முடைய கமாண்டுக்கு ஒபே பண்ணாதோ, அதே போல இந்த யானையுடைய தோலை உரிக்க முடியாது. நம்ம ஆட்டு தோல் பார்த்துருப்போம், மாட்டு தோல் பார்த்துருப்போம், சிங்கம் புலி தோல் எங்கேயாச்சும் யானை தோல் பார்த்துருக்கோமா? யானை தோலை உரிக்கவே முடியாது. யானையை நம்ம எல்லாரும் தொட்டிருப்போம், தெருவில் வரும்போது எல்லாம் தொட்டிருப்போம்.
தொட்டு அனுபவம் நமக்கு இருக்கும் இல்லையா, அதை நீங்க எல்லாரும் கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்களேன். யானுடைய தோலும் சதையும் சேர்ந்தே இருக்கும், அது பின் அது ஒன்று கொண்டு உள்ளுக்கு எப்படி என்னால சொல்ல தெரியல. அது தொட்டாலே அந்த வித்தியாசம் தெரியும், மற்ற அனிமல்ஸுக்கும் யானையுடைய தோலை நம்ம தொடுவதற்கும் உள்ள வித்தியாசம் நமக்கே தெரியும். அதனுடைய தோலையும் சதையும் பிரிக்கவே முடியாது. ஒரு யானை தோல் கிடைச்சா எத்தனை பேர் அதில் உட்காரலாம் பாருங்க, ஆனால் உரிக்கவே முடியாது. அப்போது இங்கேயும் இறைவனுடைய பேராற்றலில் வலியுறுத்துறாங்க முன்னோர்கள். அப்போது உன்னால் யானை தோலை உரிக்க முடியாது, அப்போ என்னால் முடியும். ஒரு சுப்ரீம் பவர், ஒரு ஆல் மைட்டி மாதிரி சொல்கிறார் இல்லையா, எல்லாம் வல்ல தெய்வம் அது. அந்த எல்லாம் வல்ல தெய்வம்ங்கிறது இதையும் இறைவனால் கூட முடியும், அவர் இறைவனால் கூடாத காரியமே இல்லைங்கிறத வலியுறுத்துவதற்காக தான் அதை அப்படி வச்சா. சரி, இதெல்லாம் நம்முடைய புராணங்கள் உள்ளது. இப்போ கோவில்கள் இருக்கிற ஒரு சில ஒரு சில சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸ், சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பார்க்கலாம். கோவில்களில் எலுமிச்சம்பழத்தை நம்ம பார்க்குறோம். எலுமிச்சம்பழத்தை ஏன் நம்ம கோவில்களில் வைக்கிறாங்கன்னா, பொதுவாகவே 99% ஏன் 100%னு சொல்லலாம், கோவில்களில் இருக்கக்கூடிய மரங்கள், செடிகள், அல்லது பழங்கள், காய்கள், கனிகள் எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே மூலிகையைத்தான் அவங்க அங்கே வச்சுருப்பாங்க. மூலிகை மரங்களோ மூலிகை பழங்களோ அழிந்து விடக்கூடாது, இந்த மக்களுக்கு உபயோகப்படணும் அப்படிங்கிற, கோவிலில் அதை கொண்டு போய் வச்சோம்னா அதை வழி வழியாக மக்கள் பாதுகாப்பாங்க, அது அழியாமல் மெயின்டைன் ஆகும் அப்படின்னு வச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு துளசி செடியை பார்க்கும், பெருமாள் கோவிலில் போனால் துளசி நமக்கு தருவாங்க, துளசி தீர்த்தம் தர்றாங்க. இந்த துளசி செடியை ஃபாரின்ல இருக்கிற சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க, துளசி செடி ஓசோன் கேஸை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த உலகத்திலேயே இப்போ இந்த ஓசோன் லேயர்லாம் ஓட்ட விழுந்தது நமக்கு தெரியும், அது இப்பவும் அந்த கேப் இருக்கத்தான் செய்யுது, அதோடைய சைடு எஃபெக்ட்லாம் இருக்கு. இந்த உலகத்திலேயே ஓசோன் வாயுவை உற்பத்தி பண்ணக்கூடிய எந்த ஒரு தாவரமும் இந்த உலகத்துல இல்லை, எக்ஸப்ட் துளசி செடி. இதை நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சு அந்த காலத்திலேயே கோவிலில் வச்சாங்க. அது மார்கழி மாசத்துல இன்னும் அந்த பனி காலத்துல அதை அதிகாலையில் சுத்தி வரணும் அப்படிங்கும் போது நமக்கும் நன்மை, இந்த ஓசோன் லேயருக்கும் நன்மை, இப்படி பலவிதமான நன்மைகள் இருக்கு. அப்ப துளசி செடியை கொடுப்பதற்கு இனிமே நம்ம கோவில்கள்ல வீடுகளில் துளசி செடியை பார்க்கும் பொழுது நாம இது ஓசோன் வாயுவை உற்பத்தி பண்ணக்கூடியதை நம்ம முன்னோர்கள் உணர்ந்துதான் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். சரி, கோவிலில் எலுமிச்சம்பழத்தை சொன்னோம். எலுமிச்சம்பழத்துல பாருங்களேன், எலுமிச்சம்பழத்தை பொறுத்த வரைக்கும் அது எல்லா பழங்கள்லையும் காயில ஒரு டேஸ்ட், பழத்துல ஒரு டேஸ்டா இருக்கும். ஆனா லெமன் மட்டும்தான் பாருங்க, காயிலையும் புளிப்பா தான் இருக்கும், பழத்துலையும் அதே டேஸ்ட் தான் இருக்கும். காயா இருக்கும்போது பச்சை கலரா இருக்கும், பழமாச்சுன்னா மஞ்சளா மாறும். அதை வெளிப்புற தோல் தான் மாறுமே தவிர உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அதுடைய தரம் மாறாது. இது இறைவனுக்கு நம்முடைய மனநிலையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அறிவுரையாகவும் நம்முடைய நிலையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சம்பவமாகவும் இறைவன் நம்முடைய முன்னோர்கள் வச்சாங்க. எப்படின்னா, இறைவா என்னுடைய புற வாழ்க்கையை மாறினாலும் என்னுடைய அகம் என்றும் மாறாமல், நான் ஏழையா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், கஷ்டத்துல நஷ்டம் எப்படி சந்தோஷமா இருக்கலாம், கஷ்டத்துல இருக்கலாம், நான் எப்படி இருந்தாலும் என்னுடைய உள் மனம் மாறாமல் எப்பொழுதும் உனக்கு உகந்ததாக, உனக்கு சமர்ப்பிக்கும்படியாகவே இருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல வலியுறுத்துறாங்க. அதே போல கோவிலில் விபூதி பூசுறோம், அந்த விபூதியில் 3 கோடு போடுவோம். ஏன் 2 கோடு போடலாம், 4 கோடு போடலாம், ஏன் பட்டை போடும் பொழுது அதை 3 கோடு வலியுறுத்துனாங்கன்னா, ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3 எரிச்சு சாம்பலாக்கி அதைத்தான் நான் என் நெத்தியில பூசியிருக்கேன்னு இறைவனுக்கு நமக்கு மைனஸ் ஆணவம், கண்மம், மாயை. ஆணவம்னா தன்முனைப்பு, பாவப்பிரிவுகள், மயக்கம். ஸோ மனிதன் மைனஸ் இந்த 3 இஸ் ஈக்குவல் டு காட். அப்போ எப்பொழுது ஒரு மனிதனுடைய ஆணவம், கண்மம், மாயை அழிகிறதோ, அவனுடைய ஆணவமும் பாவப்பதிவுகளும் அவனுடைய மயக்க நிலையும் மாறி விழிப்பு நிலை வந்துருதோ, கருமையை தூய்மை பெற்று விட்டதோ, அப்பொழுதே அவன் இறைவனுக்கு சமமாகி விடுகிறான். அதைத்தான் நம்முடைய கோவிலில் 3 கோடாக இப்படி 3 பட்டையாக போட்டு அதை வலியுறுத்தினாங்க. இந்த விபூதி பூசுவதை பத்தி மகரிஷி அவர்கள் ஒரு கவி எழுதியிருக்கிறாங்க. இந்த கவியை நீங்க மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து அந்த புத்தகத்துல நீங்க தேடி பார்க்கலாம். அது ஒரு 10 வரி இருக்கும். அந்த 10 வரி எனக்கு ஞாபகம் இல்லை. அது தலைப்பு திருநீருன்னு இருக்கும். நீங்க இண்டெக்ஸ்ல, அந்த புக்ல இண்டெக்ஸ்ல பின்னாடியில திருநீருங்கிறத தேடி பாருங்க. அதுல ஒரு வரியில சொல்லியிருப்பாங்க, பேரொழுக்கமாய் நெற்றியில் திருநீற்றை அணிந்தனர் அப்படின்னு எழுதியிருப்பாரு மகரிஷி. எந்த எப்படி எப்படி எழுதியிருக்கிறாங்க பாருங்க,
நெற்றியில் பெருளுமாய் திருநிற்றே. அப்ப எவ்வளவு ஒரு அவங்களுடைய முன்னோர்களுடைய பேரறிவு மதிச்சு மகிழ்ச்சி கவி எழுதியிருக்காங்க. பேரொழுக்கம் வெறும் ஒழுக்கம்னு கூட சொல்லலாமே. அப்போ எந்த அளவுக்கு இதை கண்டுபிடிச்சவர்களுடைய அந்த 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 முன்னோர்களுடைய அறிவை வணங்கி எழுதியிருக்கிறாங்க பாருங்க. பேரொழுக்கமாய் நெற்றியில் திருநிற்றை அணிந்தனர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை நம்ம உணர்ந்து கொள்வோம். சரி, அடுத்து இப்போ மற்ற விஷயங்கள். இப்போ நம்முடைய புராணங்கள்ல இருக்க வேற சில சம்பவங்களை பார்க்கலாம். நேத்து காலையில சொல்லியிருந்தோம் மகரிஷி அவர்கள் அருட்காப்பு எப்படி டிசைன் பண்ணாங்க அப்படிங்கிறது. அது அதை நான் இன்னைக்கு சொல்லலாம் தான் இருந்தேன். பட் நேத்து நிகழ்வுல நம்முடைய பேராசிரியர் கணேசன் அவர்கள் அவர்களே விளக்கமா சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நம்மளும் கூட அதை ஒரு முறை பார்ப்பதுல தவறில்லை. அருட்காப்பு அப்படிங்கிறது அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா நமக்கு தெரியும். இந்த அருட்காப்புக்கு முன்னாடியே இந்த கதைகள்ல வரக்கூடிய இரண்யகசிபு அப்படிங்கிற அந்த அரக்கன், அவனுடைய மகன் தான் பிரகலாதன் நமக்கு தெரியும். அவன் வரான் கேட்பான் இறைவன்கிட்ட. இந்த கடவுள்கிட்ட ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா அவர் சாகா வரம் மட்டும் கொடுக்கவே மாட்டாரு. எந்த வரவனா கொடுப்பாரு, ஆனா சாகாத வரம் மட்டும் கொடுக்க மாட்டாரு. ஏன்னா சாகாதம்ங்கிறது சாம்பல் தத்துவம். நான் சாம்பலாக இருந்து சாம்பல் பொடியை பூசிக்கேன், நீயும் அதே போல சாம்பலாக இருக்க சாம்பல் தத்துவமா மாற முடியுமா? முடியாது. நீ எனக்குனாலும் உனக்கு அழிவு இருக்கு அப்படிங்கறதான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்துகிட்டு அவரு சாக வரம் மட்டும் தரவே மாட்டார் யாருக்கா இருந்தாலும். அப்போ இந்த அசுரர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அப்ப விதவிதமா அவனுடைய அறிவை பயன்படுத்தி டிசைன் டிசைனா யோசிச்சு வரம் கேட்பான். அப்போ அவன் கேக்குறான், எனக்கு பகல்லையும் சாவு வரக்கூடாது, நைட்டும் சாவு வரக்கூடாது, எனக்கு வீட்டுக்கு உள்ளேயும் நான் சாகக்கூடாது, வீட்டுக்கு வெளியிலையும் சாகு. ஏன்னா ஒன்று வீட்டுக்குள்ளே சாவோம், இன்னொன்று வீட்டு வெளியில் சாவோம். அப்போ அவன் தெளிவாக யோசிக்கிறான். தெளிவுன்னு நினச்சி அவன் யோசிக்கிறான், வீட்டுக்கு உள்ளேயும் சாகக்கூடாது, நான் வெளியிலையும் சாகக்கூடாது, மனுஷனாலையும் சாகக்கூடாது, மிருகத்தாலையும் சாகக்கூடாது, எந்த ஒரு கருவியாலையும் நான் சாகக்கூடாது அப்படிங்கிறான். இந்த அப்படி வரம் அப்படின்னு கொடுத்துட்டாரு. அப்போ அவனை பொறுத்த வரைக்கும் அது சாகாத வரம். ஏன்னா ஆமாம், ஒன்று வீட்டுக்குள்ளே சாகணும், வெளியில் சாகணும், எங்கேயும் சாக மாட்டோம் இல்லையா. மனுஷன் ஒன்று மனுஷன் வந்து கொள்வான், இல்லை விலங்கு கொள்வான், யாருமே இல்லைல்ல, அப்போ யாரும் கொல்ல மாட்டான். அப்போ சாகாவரம் கிடைச்சிருச்சுன்னு அவன் நினைச்சுக்கிட்டான். அப்போ பிரகலாதனுடைய சம்பவம் நடக்கும் பொழுது கல்லை பிளந்து நரசிம்மர் வந்ததாக இதில் கதை தான். அந்த இடத்துல கரெக்டாக பாருங்க, நரசிம்மர் எப்போ வருவார்னா பகல்லையும் வரமாட்டார், நைட்டும் வரமாட்டார். அவர் சூரிய அஸ்தமனம் ஆகும்பொழுது தான் வருவார். அப்போ சூரிய உதயமும் சூரியன் அஸ்தமமும் பகலும் கிடையாது, இரவும் கிடையாது. அப்போ கரெக்டாக அவனுடைய கமக்கு வாங்கின வரத்தில் இருக்கிற லூப் ஹோல், சட்டத்துல ஓட்டை இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அது போல அவன் வாங்கின வரத்துல இருக்கிற ஓட்டை இது. கரெக்டா சாயங்காலம் தான் வருவார். அடுத்து அவன் வீட்டுக்கு உள்ளேயும் சாகக்கூடாது, வெளியிலையும் சாகக்கூடாது, கரெக்டா வாசல் படியில வைத்துதான் நரசிம்மர் அவனை கொள்வார். மனுஷனாலையும் சாகக்கூடாது, விலங்குலையும் சாகக்கூடாது. அப்போ நரசிம்மர் பாருங்க, அவருடைய சிங்க தலை மனித உடம்பு, ஆக்சுவலா மனித உடம்பு கிடையாது, அது குரங்கு உடம்பு. அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். நரசிம்மருடைய அம்மா தான் வாழில்லாத நிமிர்ந்த பெண் குரங்கு, அவருடைய அப்பா தான் யாழிங்கிற சிங்க வகை. மொத்தத்துல அவர் மிருகம் தான், ஆனா அது எல்லாருக்கும் தெரியாது இல்லையா. அப்போ நம்மளை பொறுத்துக்கும் பார்த்தோம்னே அவர் நிமிர்ந்திருக்கிறாரு. ஸோ மனுஷன் அம்மன் நினப்போம் மக்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா மக்களுடைய அறிவு நிலை அவ்வளவுதான். ஸோ மக்களுடைய நம்பிக்கைக்காக அது மனித உடம்பும் விலங்கு தலை. அப்போ அவர் மனுஷனும் கிடையாது, விலங்கும் கிடையாது, அந்த கேட்டகரியில் வந்துடுறாரு. அப்போ நகத்தால கொள்வதுங்கிறது எந்த ஆயுதமும் இல்லாம வச்சு கொள்றது. அப்போ இது அந்த லூப் ஹோல்ஸ் கூட இல்லாத அளவுக்கு மகரிஷி அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அப்படின்னு அந்த எல்லா தொழிலும் அப்படின்னு கரெக்டா லூப் ஹோல் இல்லாமல் நமக்கு அருட்காப்பை டிசைன் பண்ணாங்க. இது அந்த மகரிஷியுடைய பேரறிவு. ஸோ இந்த சம்பவத்தையும் மகரிஷி அருட்காப்பை நமக்கு கொடுத்திருப்பதையும் பார்க்கும் பொழுது உறுதியாக நம்ம மகரிஷி இதெல்லாம் கண்டிப்பா ஆராய்ச்சி செய்துதான், இப்படி ஒரு லூப் ஹோல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது, நமக்கு அன்பர்களுக்கு கரெக்டான அருட்காப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உணர்ந்து இதை கொடுத்துருப்பாரு அப்படிங்கிறதா என்னுடைய ஒரு உறுதியான நம்பிக்கை. ஸோ இந்த அருட்காப்பு வந்த வழியை சொன்னோம். இப்படி ஒவ்வொரு சம்பவங்களும் முன்னோர்கள் பேரறிவோட இருந்து தான் வலியுறுத்தினாங்க. சரி, அடுத்து இந்த விண் தத்துவத்தை பற்றி எதாவது சொல்லியிருக்கிறாங்களா? பிரபஞ்ச பரிணாமத்தையும் உரின பரிணாமத்தையும் திருவாசகத்தின் மூலமாக நூல்களாக கொடுத்தார்கள். கோவில்களில் குத்துவிளக்கை காமிச்சு குண்டலின் சக்தி நீ மேலத்து அப்படின்னு கொடுத்தாங்க. வேற ஏதாவது விண் தத்துவத்தை சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னா விண் தத்துவத்தையும் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு உதாரணம் தான் சிதம்பரம் கோவிலில் நம்ம பார்க்கக்கூடிய நடராஜருடைய உருவம்.
பொதுவாக எல்லா கோவில்களையும் இந்த நடராஜருடைய சன்னதி நம்ம பார்த்துருப்போம். இந்த நடராஜருடைய வடிவமே பார்த்தீங்கன்னா விண்ணின் வடிவம் தான். நடராஜரை சுற்றி ஒரு பெரிய வட்டம் இருக்கா, அந்த வட்டத்துக்கு உள்ளே இருக்கிறது யாரு, இறைவன். அப்போது அந்த வட்டம்தான் விண்ணின் வடிவம். இப்போ நடராஜருடைய படத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த டிஸ்பிளே படத்தில் பாருங்கள், இதை தான் சிவ நடனம் அப்படின்னு சொல்லி அந்த வட்டம்தான் விண்ணின் வடிவம். சுத்தவெளி அப்படிங்கிற சிவகலம், அந்த வெட்டவெளி தண்ணீருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் விண்ணாக மாறியது. விண் ஏன் கோள வடிவத்தில் இருக்குது, அதோடைய எல்லா சைடும் ப்ரெஷர் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஒரு கிரிக்கெட் பால் எடுத்துக்கோங்க, ஃபுட்பால் எடுத்துக்கோங்க, எல்லாம் உருண்டையாக இருக்குல்ல, அப்போ அதை மோல்டு செய்யும்பொழுது எப்படி செஞ்சுருப்பாங்க, எல்லா சைடும் ப்ரெஷர் கொடுத்துருந்தா தானே அந்த அந்த ஷேப்புக்கு வந்திருக்கும். ஒரு பக்கம் ப்ரெஷர் கொடுக்கலன்னா என்னாகும், அந்த ஷேப்புக்கு வந்திருக்காது இல்லையா. அப்போது விண் ஆனது கோள வடிவத்தில் இருக்குது. அப்போ பூமி கோள வடிவத்தில் இருக்குது, சூரியன் சந்திரன் பிரபஞ்சம் எல்லாமே கோள வடிவத்தில் இருக்குன்னா என்ன அர்த்தம், எந்த ஒரு கோளமான ஒரு கோளை பார்க்கும் பொழுது நாம் இனிமேல் இப்படி தான் சிந்திக்கணும், கோளமான அந்த பொருளை சுற்றி எல்லா சைடும் சுத்தவெளி சூழ்ந்தழுத்திக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம பூமி உருண்டையாக இருக்குன்னா மேலே எல்லா சைடும் சுத்தவெளி ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ ஏன் விண் பூமி கோள வடிவத்தில் இருக்குன்னா விண் ஆனது உருண்டையாக இருக்கும், ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். அது விண்ணினுடைய கூட்டு பூமி, அது அப்படி தானே இருக்கும். அப்போ அந்த விண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனுடைய நடனத்தை இந்த இடத்துல பார்க்குறோம். விண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான்கிறது இந்த உயிருக்குள் இருக்கும் மெய்ப்பொருள் தான். மகரிஷி என்ன சொல்கிறாங்க, உடலுக்குள் உயிர், உயிருக்குள் மெய்ப்பொருள். நம்முடைய உடல் வித்துவாலானது எல்லா ஒவ்வொரு செல்லிலையும் வித்து இருக்குது, வித்துவால் கட்டமைக்கப்பட்டது இந்த உடல். சரி, இந்த வித்துக்குள்ளே உயிர் அடங்கி இருக்கு. அந்த உயிருக்குள்ளே இருக்கக்கூடிய சுத்த வெளியில நம்முடைய பாவ புண்ணிய பதிவுகள் அங்க பதிவாகி இருக்கு. அந்த பாவ புண்ணிய பதிவுகளை நாயகமாக வைத்து கொண்டுதான் இறைவன் நம்முடைய வாழ்க்கையை நடத்துறாரு அப்படிங்கிறத நேத்து கிளாஸ்லயே சொன்னோம். மூலாதார கணபதி, விநாயகனையே மூலாதாரத்திற்கு கடவுளா வச்சாங்க. விநாயகன்கிற வார்த்தை வினை பிளஸ் நாயகன், வினைகளை நாயகமாக வைத்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்துறாரு. எப்படின்னா நம்முடைய உயிர், இப்போ இந்த சிவனுடைய இந்த படத்தை மொதல் படத்தை பாருங்க, இதை பார்க்கும்பொழுது நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்னா வெளியில இருக்க அணுமின் சுழற்சியும் அதுதான், இதே உயிர் தான், இதே விண் தான் உயிர் மையமாக நம்முடைய உடலையும் இருக்கு. அப்போ நம்முடைய உயிருக்குள்ள இருக்கும் இறைவன் மெய்ப்பொருளாக இருக்கிறான் அப்படிங்கிறது. இன்னொரு இடத்துல கூட சொல்வார் இல்லையா மகரிஷி, அணுக்களுக்கு இடையிலேயும் அணுக்களுக்கு மத்தியிலேயும் இறைவன் அறிவாக இருக்கிறான். அப்ப நம்முடைய உயிரானது அணுக்களின் கூட்டு தான். அப்போ இந்த அணுவுக்கு மத்தியில இறைவன் அறிவாக இருக்கிறான். எப்படி அறிவா இருக்கிறான்னா, நம்ம அணுவுக்கு மத்தியில இருக்கிற சுத்த வழியை கலங்கப்படுத்தி வச்சிருக்கோம் நம்முடைய பாவ பதிவுகளால. அப்ப அதை நியாயமாக வைத்து கொண்டு அவர் நடனம் ஆடுவாரு. அப்போ நம்ம உயிருக்குள்ள இருந்து அவர் நடனம் ஆடி நம்ம வாழ்க்கையில கஷ்டத்தையோ நன்மையோ கொடுக்கறத இந்த படத்தை புரிஞ்சுக்கலாம். அப்ப அதுவும் இந்த படத்துல எடுத்துக்கொள்ளலாம். வெளியில இறைவன் அணுக்கணுக்கு மத்தியிலையும் இடையிலையும் இருந்து கொண்டு பஞ்சபூதங்களை சேர்த்து இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ சிவபெருமான் தன்னுடைய நடனத்தை நிற்பாட்டிட்டா இந்த பிரபஞ்சம் நின்றுவிடும், இயக்கம் எல்லாம் நின்றுவிடும் சொல்றதுக்கு காரணம், சுத்தவெளி தண்ணீருக்கு சூழ்ந்தழுத்தும் ஆற்றால இந்த அணுவை சூழ்ந்தழுத்தாவிட்டால் அணுவானது சுழலாது, அணுவின் கூட்டாகிய பூமியும் சுழலாது. பூமி சுழலலைன்னா என்னாகும், பூமி அப்படியே நிற்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் சூரிய ஒளி அதிகமாகிட்டு இருக்குமா, அப்போ நமக்கு இப்போ நைட்டாக இருக்கு, அப்போ அந்த பக்கம் அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு அப்படியே நிற்கும். அப்போது ஒரு பக்கம் வெயில் அப்படியே இருக்கும், இன்னொரு பக்கம் குளிர் அதிகமாகும். அப்போது இந்த இப்போ இதனால் எவ்வளோ சைடு எஃபெக்ட் ஆகும், உயிர்கள் வாழ முடியாது. அப்போது நாம் எல்லாரும் உயிரோடு இருக்கணும் அப்படின்னா பூமி சுற்றிக்கிட்டு இருந்தால் தான் உயிரோடு இருக்க முடியும். சுற்றினா தான் இரவு பகல் மாறி மாறி வந்து இந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும், பூமியில் உயிர்கள் வாழ முடியும். அப்போது இறைவனுடைய நடனம், அந்த இறைவனுடைய நடனம் என்பது சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இல்லைன்னா நாம் உள்ள விண் சுழல்வதிலிருந்து நாம் உயிர் வாழ்வதில் வரைக்கும் எதுவுமே நடக்காது, எல்லாம் நின்றுவிடும். சரி, அடுத்து ஒரு அடுத்து பக்கத்தில் உள்ள படத்தை பாருங்க, அதை மட்டும் பார்த்து முடிக்கலாம். இந்த படத்தில் பாருங்க சிவபெருமானுடைய உருவத்தை பாருங்க, தலை கீழே காலு, இந்த பக்கம் ஒரு காலு ஒரு கை, இன்னொரு பக்கம் ஒரு காலு, இந்த பக்கம் ஒரு துண்டு வருதா, அதை தனியாக ரெண்டாவது படத்தில் வரைஞ்சிருக்காங்க. இதுதான் விண்ணின் சுழற்சி. அணுவானது இப்போ நம்ம பூமி சுத்திக்கிட்டே இருக்கு, அணுவின் கூட்டு. அணு சுத்திக்கிட்டே இருக்கு நமக்கு தெரியும், ஆனா அது மூணு ஆங்கிள் சுத்துதுங்கிறது சயின்டிஸ்டுக்கு தான் தெரியும், நம்ம பெரும்பாலானோருக்கு இது தெரியாது. அணுக்களின் கூட்டாக்கிய பூமியும் அப்ப மூணு டைரக்ஷன்ல சுத்தணுமா இல்லையா. அதற்கு இப்ப ரெண்டாவது படத்துல பாருங்க, மொத சிவபெருமானுடைய தலை இருக்கக்கூடியதை நேரா சுத்தும் அந்த பொருள் அணு,
கொஞ்சம் சாஞ்சி இந்த ஒரு இந்த டிகிரியில சாஞ்சி இப்படி ரைட் சைடுல சுத்தும், அப்புறம் மறுபடியும் நேரா சுத்தும், அப்புறம் லெப்ட்ல சாஞ்சி சுத்தும், மறுபடியும் நேரா வரும். இது அணு அணுவில இந்த தன்மை இருந்தால் அணுவின் கூட்டாகிய பூமியில இந்த தன்மை இருக்கணுமா இல்லையா? அப்ப நம்ம பூமி சுத்திக்கிட்டே இருக்கு. இப்ப சூரிய உதயம் பாருங்களேன், மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம எப்பயுமே சூரியன் கிழக்கு திசையில தான் உதிக்கணும்னு நாம நினைக்கிறோம், அப்படி இல்லை. சூரியனுக்கு 3 மாசத்துக்கு ஒரு முறை உதிக்கும் திசை மாறிக்கிட்டே இருக்கும். 3 மாசத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா நம்முடைய நம்முடைய பண்பாட்டுல கோவில்கள்ல விசேஷமா வச்சாங்க, ஆடி 1, அப்புறம் தை 1, சித்திரை 1ன்னு பார்த்தீங்கன்னா 3 மாசத்துக்கு ஒரு முறை வரும். கரெக்டா சூரியனானது கிழக்கு திசையில் உதிக்கிறது சித்திரை 1 அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 3 மாசம் கழிச்சு பாருங்க, கொஞ்சம் வடகிழக்கா மாறி வடகிழக்குல உதிக்கும், மறுபடியும் நகர்ந்து கிழக்குக்கு வரும், அப்புறம் தென்கிழக்கு போகும், மறுபடியும் இப்படி. அப்போ 4 அசைவுகள் இதுல வரும். இது இப்படி 3 மாசத்துக்கு ஒரு முறை இப்படி மாறிக்கிட்டே இருப்பதனால சூரிய உதயமும் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து சூரியன் எந்த திசையில உதிக்க நம்ம பார்த்துருப்போம், அந்த சூரியனுடைய கதிர்கள் 3 மாசத்துக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருக்கும். அதை நம்ம பார்த்துருப்போம், நான் உணர்ந்திருக்க மாட்டோம். இனிமே கவனிச்சு பாருங்க, இது ஏன் இப்படி மாறுதுன்னா சூரியன் உதிப்பதும் இல்லை மறைவதும் இல்லைன்னு நமக்கு தெரியும். அப்ப சூரியன் அப்படியே தான் இருக்கு, நம்ம பூமி சுத்துறதுலாம் தான் ஏதோ ஒரு டெக்னிக் இருக்கு. அந்த டெக்னிக் என்னங்கறதான் அந்த காலத்துல கண்டுபிடிச்சு அணு இப்படி 3 டைரக்ஷன்ல சுத்துதுன்னு சிவநடனமாக கொடுத்துருக்குறாங்க. அதைத்தான் நீங்க இப்படி பாக்குறீங்க. இப்படி எவ்வளவோ விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு நம்முடைய முன்னோர்கள் பேரறிவாக டிசைன் பண்ண விஷயங்கள் தான் இது, அதை நாம தெரிந்து கொள்வோம். அதனால மகரிஷி அவர்கள் நம்முடைய இது பாருங்க, அறிவு திருக்கோயில் அப்படின்னு தான் பெயர் வச்சிருக்கிறாங்க. அறிவுக்கு உண்டான ஒரு கோவில் அப்படின்னு இந்த கோவிலுடைய ஒரு முக்கியத்துவத்தை வலிய நம்ம அவரே உணர்ந்துதான் அந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க. இப்படி பல விஷயங்கள் சொல்ல முடியும். இது போக நம்முடைய காயகல்ப பயிற்சி, இது போக இந்த தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சி, இதெல்லாம் ஏதாச்சும் கோவில்கள்ல சொல்லப்பட்டிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்முடைய உரையை நிறைவு செய்வோம். அப்புறம் கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். இந்த தீப பயிற்சி அது நமக்கு சொல்லாமலே தெரியும். நம்முடைய குண்டலினி யோகத்துல மகரிஷி நமக்கு ஸ்பெஷலா கொடுத்த தவங்கள் கண்ணாடி தவம், தீப தவம். அது கோவில்ல தீப ஆராதனை காமிக்கிறாங்க, தீபத்தை நம்ம தொட்டு கும்பிடுறோம். அந்த தொட்டு கும்பிடுவது தான் தீப பயிற்சி. அதுல பாருங்க, நம்முடைய கண்ணால தீபத்தை பார்க்கிறோமா? கண்ணால தீபத்தை பார்க்கிறோம், பார்த்துட்டு கைகளால தொட்டு கண்களை வச்சுக்கிறோம். கண்ணால பார்க்கும் பொழுது அந்த உயிராற்றல் செலவு ஏற்படுது. அதுக்கப்புறம் நம்ம கண்ணை மூடும் பொழுது அந்த ஆற்றல் நமக்கு வான்காந்திலிருந்து கிடைச்சிருது. அது நம்ம அந்த லாஜிக் நமக்கு பயிற்சியில தெரியும். கையையும் சேர்த்து தொடுறோம் கோயில்ல. என்னன்னா கைகள் இருக்கிற நரம்புகளை என்ன பண்ணும், கைகளையும் கால்களையும் நரம்புகள் முடியுது. அவைகள் இப்ப மரத்துல எப்படி வேறு தண்ணி உறிஞ்சும் இல்லையா, அதே போல கையிலையும் கால்கள் இருக்கிற நரம்புகள் என்ன பண்ணும், வெளியில இருந்து வரக்கூடிய ஆற்றலை எடுத்துக்கொள்ளும். அதன் காரணமாக நெருப்புல இருந்து ஆற்றலை எடுத்துக்கொள்வது தான் அந்த தட்டுல தீபத்தை பார்த்து நமக்கு பக்கத்துல கையை கொண்டு போறது. ஸோ இப்படி அதை எடிட் பண்ணி நம்ம மகிழ்ச்சி நமக்கு தீப பயிற்சியாக கொடுத்துட்டாங்க. கண்ணாடி பயிற்சி எங்க இருக்கு கோவிலுக்குள்ளன்னா, கண்ணாடி தத்துவம் நம்முடைய ஆண்டாள் நாச்சியார் அவருடைய கதையில் நம்ம படிச்சிருப்போம். சூடி கொடுத்த சுடர் கொடி, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அந்த ஆண்டாள் கோவில்கள் அவர் வாழ்ந்த பொழுது பெருமாளுக்கு அணிந்த அணிவிக்கிற மாலையை தான் அணிந்து கண்ணாடியில் அழகு பார்த்து அப்புறம் இறைவனுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு, அது கண்ணாடியில நம் உருவத்தை பார்க்கக்கூடிய உருவ நினைவு, உருவ நினைவு ஒருவனுக்கு வேணும் அப்படிங்கிறத வலியுறுத்துவது அது. மகரிஷி கூட இதை ஒரு இடத்துல சொல்லுவாங்க, மனதில் தன் உருவ நினைவு, மனதில் தன் உருவ நினைவு, அறிவில் சிறந்த பெரியோரின் உருவ நினைவு, இவற்றை பழக்குவது மனிதனுக்கு அறிவின் வாழ்வில் அறிவில் சிறப்பளிக்கும் அப்படின்னு எழுதியிருப்பார். இந்த இந்த வரியை நீங்க ஞானமும் வாழ்வும் புக்ல நீங்க இறை இறை உணர்வு இறை அப்படிங்கிற ஒரு முதல் அதிக ஒரு செக்ஷன்ல மகரிஷி எழுதியிருப்பாங்க, அதை நீங்க பார்க்கலாம். மனதில் தன் உருவ நினைவு, அறிவில் சிறந்த பெரியோரின் உருவ நினைவை அடிக்கடி பழகுவது அவனுடைய அறிவிலே சிறப்பளிக்கும்னு சொல்லியிருப்பாங்க. பொதுவாக நம்ம கண்ணை முன்னா நம்ம முகம் ஞாபகத்துக்கு வருதா? இல்லை, மற்றவங்க முகம் தான் ஞாபகத்துக்குறோம். அப்போ மற்றவங்களுடைய வடிவமாக நம்ம மாறி இருக்கோம். அப்போ கண்ணாடி தவம் செய்ய செய்ய நமக்கு நம்முடைய தன் உணர்வு கிடைக்குது. இதைத்தான் அண்டல் நாச்சியார் கண்ணாடியில தன் உருவத்துல மாலை அணிந்து அந்த ஒரு சம்பவமாக நம்ம கேள்விப்படுறோம். அடுத்து பெருமாள் பார்க்கடலை பழி கொண்டாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே போல பார்க்கடலை கடைஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம். இந்த ரெண்டையும் சொல்லிட்டு நம்முடைய கிளாஸை நிறைவு செய்கிறோம். பார்க்கடலை கடைவதுங்கிறது நம்முடைய எக்ஸாக்ட் காயக்கல்ப யோகா தான். நம்முடைய புராணத்துல எவ்வளவு அழகா வச்சிருக்கிறாங்க பாருங்க. பார்க்கடல்ங்கிறது வெண்மையான கடல், வித்துவானது வெண்மை நிறமானது. அப்ப அதை கடைவதுதான் அஸ்வினி முத்திரை. அதுல வரக்கூடிய அந்த அமிர்தம் தான் ஓஜஸ். ஓஜஸ் செய்தால் தேஜஸ் கிடைக்கும் அப்படின்னு.
இந்த ஓஜஸ வலியுறுத்துவதுதான் அந்த இடத்துல காயக்கல்பத்தை பார்க்கடலை கடைந்து எடுத்த அமிர்தம் அப்படிங்கிறது. அமிர்தம்ங்கிறது ஓஜஸ், கடைவது அப்படிங்கிறது அஸ்வினி முத்திரை, அந்த கடல் அப்படிங்கிறது வித்து. அப்புறம் பொதுவாக நம்முடைய கலாச்சாரத்துல சாப்பிடும் பொழுது அந்த உணவை கையில் எடுத்து அதை வணங்கி சாப்பிடுவோம், பிரேயர் பண்ணி சாப்பிடுவோம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு பிடி உணவை கையில் எடுத்து அப்படியே நெத்தி வரைக்கும் கொண்டு போய் அப்புறம் சாப்பிடுவாங்க, அதாவது தலைக்கு பக்கத்தில் கொண்டு போய் சாப்பிடுவாங்க. இதை மகிழ்ச்சி ஒரு இடத்துல சொல்றாங்க, குறிப்பா நான் படித்தேன், உணவை கையில் எடுத்துக்கொண்டு தலையை வச்சு தலை வரைக்கும் கொண்டு போயிட்டு அப்புறம் சாப்பிடுவாங்க சில பேருடைய பழக்கம் இருக்கு. அப்படி அதாவது ஓஜஸ் மூட்டு ஓஜஸ் மூச்சு போட்டு விட்டு தான் உணவை கொள்ள வேண்டும். காயகல்பத்துல அசினி முத்திரை செய்து ஓஜஸ் மூச்சு செய்து அந்த உணவை நம்ம கை வழியாக அந்த உணவுக்கு கொண்டு போறோம் அந்த ஆற்றலை. இதுதான் ஓஜஸ் மூச்சு செஞ்சுட்டு நம்ம சாப்பிட்றோம். இது அந்த காலத்திலேயே நம்முடைய முன்னோர்கள் பழக்கத்துல வச்சிருந்திருக்கிறாங்க. அப்போ ஓஜஸ் மூச்சு போட்டு வித்து ஆற்றலை அந்த அமிர்தத்தை தலை வச்சு கொண்டு போய் ஓஜஸ் மூச்சு செய்து விட்டு தான் உணவை கொள்ளணுங்கிற ஒரு பழக்கம் ஏற்கனவே நம்முடைய பண்பாட்டுல இருந்திருக்கு அப்படிங்கிறத அதுதான் கொஞ்சம் மாறி இப்ப இன்னைக்கு சும்மா கையை மட்டும் தூக்குற அளவுக்கு மாறி இருக்கு. இதை மகிழ்ச்சி அவருக்கு சொன்னாங்க, நான் நேரடியாக படித்த சம்பவம் இது. அடுத்து பார்க்கடல்ல பெருமாள் பலி கொண்டார் அப்படிங்கிறது என்னன்னா, பார்க்கடல் அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி வித்து. அந்த பாம்பு பாம்பு பார்த்தீங்கன்னா அஞ்சு தலை இருக்கும், அது நம்முடைய ஐந்து புலன்களை குறிக்குது. பாம்புங்கிறது விநாயகர்கிட்ட இருக்கும், முருகன் காலடியில பாம்பு இருக்கும், எந்த சிவபெருமான் தலையில பாம்பு இருக்கும், எந்த இடத்துல நீங்க பாம்பை பார்த்தாலும் அது குண்டலினியை தான் குறிக்கும். முக்கியமா விநாயகர் பக்கத்துல ரெண்டு சைடுல பாம்பு வச்சிருப்பாங்க. அந்த ரெண்டு பாம்புகளையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாம்பு இருக்கும், அதாவது ரெண்டு பாம்பு பின்னி பிணைஞ்ச மாதிரி லெப்ட்ல ஒன்று ரைட்ல ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த பின்னி பிணைந்த பாம்புகள் அப்படிங்கிறது நம்முடைய நாடி சித்தி பயிற்சியை குறிப்பது. அதாவது அந்த இடகலை பிங்கலைன்னு சொல்றோம் இல்லையா, மூச்சு மாறி மாறி ஓடுதும் இல்லையா, அந்த தத்துவத்தை தான் மூச்சு பயிற்சி மூலமாகவே குண்டலின் சக்தியை எழுப்புனாங்கன்னு அப்ப ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. மூலாதாரத்தில் மூண்டு எழுக்கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தேன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த குறிக்கக்கூடியதான். அப்போ இந்த இடத்துல பெருமாள் பள்ளி கொண்டாரு பாம்புக்கு உள்ளங்கிறது, பாம்புங்கிறது உயிர் சக்தியை குறிப்பதுதான். அது உயிருக்கு உள்ள அந்த பாம்புக்கு உள்ளதான் அவர் படுத்திருப்பாரு. அதுதான் அப்ப ஏற்கனவே சிவனுடைய நடனத்தை பார்த்தோம் இல்லையா, அந்த அணுவுக்கு உள்ள சிவபெருமான் நடமாடுற, வெளியில அவர் ஆடல, உள்ளுக்குள்ளதான் டான்ஸ் ஆடுறாரு. அதுதான் பாம்புக்கு உள்ள பெருமாள் படுத்திருப்பாரு அப்படிங்கிறது. வித்துவுக்குள் உயிர், உயிருக்கு உள்ள மெய்ப்பொருள். அந்த ஏன் பெருமாள் தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு, அவர் கடலுக்குள்ள தூங்கிட்டு இருப்பாரு, வெளியில உலகத்தை இயக்கிட்டு இருப்பாரு. என்னன்னா உனக்குள்ள உன்னோட வித்துக்குள்ள இருக்கக்கூடிய உயிருக்குள்ள இறைவன் அறிவாக இருந்து சைலண்டா இருக்கிறாரு. ஆனா அந்த வினைகளை நாயகமாக வைத்துக்கொண்டு வெளியில உன்னையும் உன் சொந்தக்காரங்க உன்னுடைய நண்பர்கள் எதிரிகள் இவர்களோட எல்லாம் இணைச்சு விட்டுட்டு உன் வாழ்க்கை இணைச்சு விட்டு உன் வாழ்க்கையை அவர் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருப்பா. உள்ளுக்குள்ள அவர் சைலண்டா இருந்துகிட்டு வெளியில அவர் வயலண்டா எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாரு, இது உனக்கு தெரியாது அப்படிங்கிறத சுத்தவெளியினுடைய செயல்பாடுகளை பேரறிவை நாம் புலன்களால கண்டறிய முடியாதுங்கிறத குறிப்பால் உணர்த்துவதுதான் பெருமாள் தூங்கி கொண்டிருப்பது. அவருடைய தூக்கத்துக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்கு, அதை நாம உணர்ந்து கொள்வோம். ஸோ இதோட நம்முடைய உரையை நிறைவு செய்கிறோம். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், இது பேசுவதுன்னா பேசிக்கொண்டே போகலாம். நம்முடைய காலம் கருதி இதோட நிறைவு செய்கிறோம். ஸோ இந்த அருமையான ஒரு வாய்ப்பை அளித்த விருதுநகர் மண்டலத்திற்கும் மண்டல தலைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க.